கிரிக் டிவி ஃபைவ் பார்த்து கொண்டிருக்கும் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அவங்களோட ப்ராக்டிஸ் செஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காம நம்ம கிரிக் டிவி ஃபைவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா விதமான கிரிக்கெட் அப்படின்ஸும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ள வந்து போயிடலாம். ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அவங்களோட ப்ராக்டிஸ் செஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயமா இருந்தாலும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பிளேயர்ஸுமே அவங்களோட அந்த ப்ராக்டிஸ் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பட் முழுசாக பேசப்பட்டுக்கிட்டு இருந்த ஒரு மூணு பேர் வந்து யார் யார் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரஹானே, எம்எஸ்டி, ராஜவர்தன், ஹங்கரேக்கர். ஹங்கரேக்கர் யாரு அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. பட் ஹங்கரேக்கர் வந்து யார் அப்படின்னா சிஎஸ்கேல இருக்க ஒரு யங் டேலண்ட். அவரை வந்து நல்லா ப்ராக்டிசிங் செஷன் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரத்தில் அவரை வந்து பயங்கரமான ஒரு பிளேயரா வந்து ரிவீல் பண்ணுவாங்க. அதுக்கு எத்தனை பேர் வெயிட் பண்றீங்கன்றது தெரியல, நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி ஓகே, ஸ்ட்ரைட்டா கண்டென்ட்ல போயிடலாம். ஸோ ரஹானே வந்து பார்த்தீங்கன்னா நேற்று பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறதாவும் அந்த பவுண்டரிஸ் எல்லாம் வந்து பயங்கரமா வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஓப்பனிங்க்கு தேவையான எல்லா ஸ்டப்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ரஹானே கிட்டே இருக்கிறதா அப்டேட்ஸ் வந்திருக்கேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ்டி வந்து நேற்று பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காராம். 17 பால்ஸில் 52 ரன்ஸ் வந்து அடிச்சிருக்காராம். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 6-4 அப்படி இப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஸு ப்ராக்டிஸ்லேயே வந்து பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. ஸோ இதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோஷியல் மீடியாஸில் ஒரு சில கிளிப்ஸுமே வந்து லீக் ஆகிருக்கு. ஃபேன்ஸ் எல்லாம் வந்து கிரவுண்டில் அலோவ் பண்ணாங்களா ப்ரோ, அதை பற்றி ஏதாவது ஒரு அப்டேட் வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட் யாருமே வந்து இது அலோவே பண்ணலை. ஸோ இதுக்கான ரீசனும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் ஃபேன்ஸ் வந்து உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. நானுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரயில்வே ஸ்டேஷன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் பார்த்தேன். பட் ஒன்றுமே வந்து எனக்கு தெரியல. முடிஞ்சால் அந்த கிளிப்புமே நான் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ நானுமே வந்து போயிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து பல்பு தான் வாங்கிட்டு வந்தேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். என்னதான் இருந்தாலும் இன்னொரு கொஞ்ச நாளில் வந்து நம்ம இந்த வந்து ஸ்டேடியமில் போய் ஐபிஎல் மேட்ச்சை வந்து பார்ப்போம். ஸோ இந்த மாதிரியான அப்டேட்ஸ் எல்லாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம கிரிக் டிவி ஃபைவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா விதமான கிரிக்கெட் அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்கோங்க.